இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி கலித்தொகை குறிப்பிடுகிறது. சரி, தலைவியின் கூந்தலில் முல்லைப்பூ ஏறியதற்கும் இவ்வளவு கலைபரங்களுக்கும் என்ன காரணம், என்ன தொடர்பு என்று நாம் கேட்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் முல்லைப்பூ தமிழர்களுடைய வாழ்வியல் மலர். தொடுவானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். இது தலைவியின் வீடு. தலைவியின் வீட்டில் இப்பொழுது பதற்றமும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டு இருக்கிறது. தலைவியின் வீட்டில் பதற்றமும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை எப்படி நாம் அறிகிறோம்? தலைவியின் வீட்டிற்குள்ளிருந்து வருகிற சத்தத்தினால் அதனை நாம் அறிகிறோம். தலைவியின் தாய் தலைவியை திட்டிக் கொண்டிருக்கிறாள். தலைவியின் தந்தையும் இடையிடையே புகுந்து தலைவியை திட்டுவதும் நமக்கு கேட்கிறது. இடையிலே தலைவியினுடைய மூத்த அண்ணனின் சத்தம் வேறு அதிகமாக கேட்கிறது. அதேபோல இடையிலே சீறி பாய்கிற காளையாக இளைய அண்ணனும் தலைவியை திட்டுவதை நம்மால் கேட்க முடிகிறது. ஏன், எதற்காக இந்த கலைபரம் என்பதை நாம் நேரடியாக போய் அந்த வீட்டிற்குள் நுழைந்து பார்க்கவும் கேட்கவும் முடியாதே. கொஞ்சம் பொறுத்திருந்தால் புலர்காலை பொழுதில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இரவு முடிந்துவிட்டது, புலர்காலை பொழுது வந்துவிட்டது. வைகரை காலையில் அதிகாலையில் தலைவியின் தோழி தலைவியின் வீட்டு முன்னால் போய் நிற்கிறாள். தலைவியின் அன்னை தோழியை ஏற இறங்க பார்க்கிறாள். காதல் வாழ்வில் தோழிக்கு தெரியாமல் துரும்பும் அசையாதே, உனக்கு தெரியாததாடி கள்ளி என்பதை போல் தலைவியின் அன்னை தோழியை பார்த்த பார்வை உணர்த்துகிறது. என்ன என்று அவள் முகக்குறிப்பாலேயே தோழியிடம் கேட்க, தலைவியை பார்க்க வேண்டும் என்பது போல் இவளும் குறிப்பாலேயே உணர்த்த, போய் பார் என்று அவளும் முகக்குறியாலே அனுமதி அளிக்கிறான். தோழிக்கு இந்த சூழலில் தலைவி எங்கே இருப்பாள் என்று துல்லியமாக தெரியும்தான். ஆனாலும் கூட நேரடியாக தலைவியை போய் பார்க்காமல் தலைவியின் தந்தை இருக்கும் இடத்துக்கு போய் பார்க்கிறாள். தலைவி அங்கே இருக்கிறாளா என்று தேடுவது போல் பாவனை செய்கிறாள். அதேபோல மூத்த அண்ணன் இளைய அண்ணன் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் போய் தலைவி இருக்கிறாளா என்று தேடுவது போல் பாவனை செய்துவிட்டு பிறகு வீட்டின் புலக்கடை பக்கம் வருகிறாள். அங்கே போய் பார்த்தால் தலைவி ஒரு புதர்ச்செடியின் அருகில் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறாள். தோழி போய் தலைவியின் தோள்களிலே தன் கரங்களை வைத்து என்னடி நடந்தது என்று கேட்கிறாள். தோழி சொன்னால், உனக்குத்தான் தெரியுமே எங்கள் வீட்டில் எவ்வளவு சத்தமும் சண்டையும் சச்சரவும் என்று. அருகே இருக்கிற வீட்டிலிருந்து நீயும் கேட்டுக்கொண்டுதானே இருந்திருப்பாய், பிறகு தெரியாதது போல் கேட்கிறாய் என்று தலைவி சொல்ல, அது சரி விடு, நடந்ததை சொல்லு என்று சொல்ல, நேற்று செவிலித்தாய் என் கூந்தலை அவிழ்த்து வெண்ணெய் தடவி அதனை புதுப்பிக்க வந்திருந்தால் கூந்தலை தொட்டவுடன் தீப்பற்றியது போல் பரபரப்பாய் எழுந்து விட்டாள். கூந்தலை தொட்டதற்காடி பரபரப்பாய் எழுந்து விட்டால் என்று தோழி கிண்டலாக கேட்க, இல்லையடி, கூந்தலில் இருந்த ஒற்றை முல்லைப்பூவை பார்த்துதான் அவள் பரபரப்பாக பதற்றத்துடன் எழுந்து விட்டாள். எழுந்தவள் சும்மா இருக்கக்கூடாது, நேரடியாக போய் என்னுடைய தாயிடம் போய் அதை சொல்லிவிட்டாள். அவ்வளவுதான், நேற்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எனக்கு அர்ச்சனை செய்து விட்டார்கள் என்று தலைவி மீண்டும் அழத் தொடங்கிவிட்டாள். ஏனடி அழுகிறாய், முல்லைப்பூவை பார்த்ததற்கா இவ்வளவு பதற்றம், தீயை போல் தீயை தொட்டதை போல் செவிலித்தாய் பதறிப்போனாள் என்று கேட்க, ஏனடி உனக்கு தெரியாதா முல்லைப்பூவை யார் சூட்டுவார்கள், யார் கொடுத்து யார் சூட்டுவார்கள் என்று கூட தெரியாதது போல கேட்கிறாயே என்று சொல்ல, சரி சரி என்ன நடந்துவிடப் போகிறது, ஒன்றும் நடக்காது என்று தோழி சொல்ல, தைரியமடைந்த தலைவி, ஏன் ஒன்றுமே நடக்காதா, இதனால் பிரச்சனை வராதா என்று சொல்ல, என்ன நடக்கும், பக்கத்து தெருவிலே இதே போல் சம்பவம் நிகழ்ந்தது தானே, உடனே முல்லை பூவை சூட்டியவன் யார் என்று கண்டுபிடித்து
திருமணம்தானே நடந்தது என்று சொன்னதுதான் தாமதம். தலைவியின் முகத்திலே 1000 சூரியன்கள் ஒன்றாயிருந்து தலைவியே தாமரை முக மலராளாக மலர்ந்து விட்டாள். அப்படியா சொல்லுகிறாய், அப்படியாடி சொல்லுகிறாய் என்று தோழியை பார்த்து மீண்டும் அவள் தோள்களை பிடித்து குலுக்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்டாளாம் தலைவி. கேட்டுவிட்டு தலைவி என்ன செய்தாளாம், இப்படித்தானே நடக்கப் போகிறது என்றவுடன் தன் கூந்தலுக்குள் கை விரல்களை புதைந்து கிடந்த கூந்தலுக்குள் நுழைத்து அப்படியே ஒரு முல்லை சரத்தை எடுத்து வெளியில் வைத்தாளாம் தலைவி. அடிக்கல்லி என்று தோழி அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாளாம். இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி கலித்தொகை குறிப்பிடுகிறது. சரி, தலைவியின் கூந்தலில் முல்லைப்பூ ஏறியதற்கும் இவ்வளவு கலைபரங்களுக்கும் என்ன காரணம், என்ன தொடர்பு என்று நாம் கேட்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் முல்லைப்பூ தமிழர்களுடைய வாழ்வியல் மலர். முல்லைப்பூவை தலைவன் தலைவிக்கு சூட்டிவிட்டாலோ அல்லது தலைவன் கொடுத்து தலைவி அதனை சூடிக்கொண்டாலோ இனிமேல் அவள்தான் என் மனைவி என்று பொருள். இதுதான் தமிழர் வாழ்வியல் நிலை. அதேபோல தலைவி தலைவனுக்கு அவனுடைய வலதுகரத்தில் மஞ்சள் நூலை அல்லது மங்கள நூலை கட்டிவிட்டால் இனிமேல் நீதான் என் கணவன், உன்னை நான் கணவனாக வரித்து கொண்டேன் என்று பொருள். இந்த கட்டிய மங்கள நூல் காலத்தால் அருந்துவிடக்கூடும், ஆனால் அந்த நினைவும் நிகழ்வும் தான் அதற்கு சாட்சி. அதேபோல் கூந்தல் ஏறிய முல்லைப்பூ வாடிவிடக்கூடும், கீழே விழுந்துவிடக்கூடும், ஆனால் சூட்டிய அந்த நினைவும் நிகழ்வும் தான் அதற்கு சாட்சி. இந்த சூழலில் மங்கள நான் பூட்டுவதோ மாலை மாற்றிக்கொள்வதோ கூட அவசியமில்லை. கணவன் மனைவியாக மாறிவிடுவதற்கு இந்த முல்லை மலர் ஒரு வாழ்வியல் மலராக இருக்கிறது. தமிழர் வாழ்விலே 5 ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் அல்லவா. அந்த 5 ஒழுக்கத்திலே முல்லை திணை, காடும் காடும் சார்ந்த நிலம்தானே முல்லை திணையிலே இருக்கிறது. பீடா, தொன்றி போன்ற மலர்கள் முல்லைத்திணையில் இருந்தாலும் கூட முல்லை மலர்தான் அதிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலராக இருக்கிறது. முல்லை மலர் கொடியிலே பூப்பது. முல்லை கொடியை பொதுவாக வீட்டின் முற்றத்திலே நட்டு வளர்ப்பார்கள். அப்படி நட்டு வளர்ப்பதால் மனை வளர் முல்லை என்று முல்லை மலருக்கு பெயர் உண்டு. பொதுவாக முல்லை மலர் பல வண்ணங்களை உடையதாக இருந்தாலும் கூட வெண்மைதான் அதனுடைய மூல வண்ணம். தவள முல்லை என்று குறிப்பிடுவார்கள். தவளம் என்றால் வெண்மை நிறமுடையது. ஊசி முல்லை, கொகுடி முல்லை போன்றவையெல்லாம் இந்த தவள முல்லை என்னும் வெண்மை நிறத்தை உடையது. தலவ முல்லை என்று குறிப்பிடுவதும் உண்டு, அது செம்முல்லை. அந்த செம்மை நிறமுடைய முல்லை சிரல் என்கிற கிச்சிலி பறவையின், அதாவது மீன்கொத்தி பறவையினுடைய கூரிய மூக்கை போல இருக்கும் என்று குறிப்பிடுவது உண்டு. சிரல் உற்ற தலவு என்று நற்றினை கூட அதனை குறிப்பிட்டு மகிழ்கிறது. இந்த முல்லை மலர் இருக்கிறதே, இந்த முல்லை மலர் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம் ஆகிய அந்த 7 இசைகளிலே அந்த துத்தம் என்கிற இசைக்குரிய மனமாக முல்லை மலர் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். முல்லை மலரும் மவ்வல் மலரும் ஒன்று போல தோன்றினாலும் கூட இரண்டும் வேறு வேறு. நிறத்தாலும் மனத்தாலும் வடிவத்தாலும் இதழ்களாலும் மவ்வல் மலர் முல்லை மலரை போன்றே தோன்றும். ஆனால் குறிஞ்சிப்பாட்டிலே 77 அடியில் முல்லை மலரை பற்றியும் 81 அடியில் மவ்வல் மலரை பற்றியும் பிரித்து கூறியிருப்பதால் இரண்டும் வேறு வேறு மலர்கள் என்று நாம் அறிகிறோம். அப்படி நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இந்த முல்லை மலரை பேதை பெதும்பை பருவத்திலே பெண்கள் சூடமாட்டார்கள், சூட்டவும் மாட்டார்கள். பெதும்பை பருவத்திலே பெண் அந்த முல்லை கொடியை நடுவாள். முல்லை கொடி பூ பூக்கும் சமயத்தில் அவளும் பூப்பாள் என்கிற உணர்வு தமிழர்கள் வாழ்விலே உண்டு. இந்த முல்லை மலர் எவ்வளவு மகிழ்வை தருகிறதோ தலைவிக்கு, அதே முல்லை மலர் தலைவன் வினை நிமித்தமாக வெளியூருக்கு சென்றிருந்தானே ஆனால் அதுவே துன்பத்தையும் தந்து விடுகிறதாம். இந்த முல்லை திணைதானே இல்லிருத்தல் முல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். கணவனை பிரிந்திருக்கிற பொழுது வாழ்கிற கற்பு வாழ்க்கையை அந்த ஒழுக்கத்தை குறிப்பிடுவதுதான் அந்த முல்லை திணைக்கு உரியது. அதைத்தான் முல்லை திணையிலே இல்லிருத்தல் முல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். 10 பாட்டிலே முல்லை பாட்டு தலைவனை பிரிந்திருக்கும் தலைவி
தன் நெஞ்சை ஆற்றுகிற படை என்பதால் நெஞ்சாற்று படை என்று முல்லைப்பாட்டை குறிப்பிடுகிறார்கள். இந்த முல்லை மலரைத்தான் பெண்களின் பற்களுக்கு ஓமையாக குறிப்பிடுகிறார்கள். நகைத்தலுக்கு, புன்முறுவலுக்கு, சிரித்தலுக்கு அதை ஓமையாக குறிப்பிடுகிறார்கள். நகு முல்லை என்று முல்லையை குறிப்பிடுவது உண்டு. இந்த முல்லை மலர் சிறிதாக இருந்தாலும் கூட அதனுடைய மனம் பெரிதாக இருக்கிறது. சிறிவி முல்லை பெரிது கமல் அலரி என்று குறிப்பிடுவது உண்டு. இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இந்த முல்லை மலர் தமிழர்களுடைய வாழ்வியல் மலராக இருக்கிறது. முல்லை பூ போல சிரித்தாள் என்று பெண்களை நாம் குறிப்பிடுவதும், முல்லை அவள் கூந்தலிலே ஏறிவிட்டால் அவள் வாழ்வு அதுவாகவே ஆகிவிடுகிறது என்பதையும் எண்ணி பார்க்கிற பொழுது, வேல் பாரி கூட முல்லைக்கு தேர் கொடுத்துதானே கடையேழு வள்ளல்களிலே ஒருவனானான், கடையேழு வள்ளல்களிலே அவனை ஒருவனாக்கியது இந்த முல்லை மலர் என்பதை அறிந்து மகிழ்கிறோம். அதேபோல முல்லை வேலி நல்லூரான் என்று கடையேழு வள்ளல்களிலே ஒருவரான வேகனை நாம் குறிப்பிட்டு மகிழ்கிறோம். இந்த சூழலில் இவ்வளவு சிறப்புடைய தமிழர்களுடைய வாழ்வியல் மலரான முல்லையை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த முல்லை மலரை ஏன் மலர்ந்தாய் என்று யாரேனும் கேட்பார்களா? ஏன் மலர்ந்து என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று யாரேனும் கேட்பார்களா? அப்படியும் ஒருவர் கேட்டிருக்கிறார். யார் அவர், ஏன் அதனை அப்படி கேட்டார் என்பதை அடுத்த காணொளியில் சிந்திப்போம். இந்த அளவிலே முல்லை மலரை பற்றி இன்றைக்கு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.